ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமரில் ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்மளை அறியாமலே நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு எழுதுறதுக்காக இருக்கலாம், அல்லது பேசுகிறதுக்காக இருக்கலாம். இப்போ ஒரு ஜென்ரல் எஸ்ஏ அல்லது ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோன்னு வைங்க, அதனோட ஃபஸ்ட்டு லைனே இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எழுத போகிற சென்டென்ஸில் கண்டிப்பாக இந்த ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். அதில் ஒரு சின்ன ட்ரிக்கியான விஷயம் இருக்குது. ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒன் ஆஃப் த யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய எரர் நம்ம மேக் பண்ணுறோம். என்னன்னு பாருங்கள், ஒன் ஆஃப் த அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டாலே அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒரு நவுன் யூஸ் பண்ணுவோம், அதாவது நேமிங் வேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த நேமிங் வேர்டு ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். இது தான் இந்த ஒன் ஆஃப் த உடைய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி வரப்போகிற நவுன் வந்து ப்ளூரல் வேர்டில் இருக்கணும், அதுதான் ரூல் அப்படின்னே சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ சென்டென்ஸ் எப்படி வரணும் அப்படின்னா, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் அப்படின்னு வரணும். ஸோ இதனுடைய தமிழாக்கம் என்னென்னு பாருங்கள், நிறைய கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம். அதுதான் இந்த ஒன் ஆஃப் த உடைய யூசேஜ். அப்போ ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோன்னு வைங்க, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ரோஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒன் ஆஃப் தங்கிற ஃப்ரேஸ் நம்மளை அறியாமலே நிறைய இடங்களில் பேசுகிறதுக்கோ அல்லது எழுதுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி வரப்போகிற நவுன், அந்த நேமிங் வேர்டு சொல்ல போகிறோம் இல்லையா, அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். இப்போ இதில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரேஸை நவுனாக நம்ம யூஸ் பண்ண நினைக்கிறோம், அதாவது ஒரு சப்ஜெக்டாக யூஸ் பண்ண நினைக்கிறோன்னு வைங்க, அதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களில் ஒருத்தன் இப்போ தான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணா அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன்னு சொன்னேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்குது, அதுக்கு தகுந்தாற் போல் வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் தான். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பாருங்கள், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் ஜாயின் த கோர்ஸ் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே பேட்டர்னில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னுடைய கசின்ஸில் ஒருத்தர், அவருக்கு இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ கசின்ஸில் ஒருத்தர்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ ஒன் ஆஃப் மை கசின்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸை தான் சப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான வேர்ப் யூஸ் பண்ணணும். இது வந்து ரெகுலர் ஆக்ஷன், அதாவது கசினில் ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் மூவி பார்க்குறதுல ரொம்ப விருப்பம் காட்டுவார் அப்படிங்கிற ரெகுலர் ஆக்ஷனை சொல்ல நினைக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் அந்த எக்ஸாம்பிளை சொல்ல நினைக்க போகிறேன். ஸோ எப்படி சொல்லலான்னு பாருங்கள், ஒன் ஆஃப் மை கசின்ஸ் லைக்ஸ் டு வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன் ஆஃப் மை கசின்ஸ் அந்த ஃப்ரேஸை சிங்குலராக நம்ம எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன் ஆஃப் த அப்படின்னு நம்ம சொல்லி அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒரு நவுன் வரும், அந்த நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும். இது வந்து இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல். இப்போ ஒரு ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன், இது கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கமிங் பை பஸ் சொல்லணுமா, அல்லது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கமிங் பை பஸ் கரெக்டாக? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு? ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணிட்டாலே அதை ஃபாலோ பண்ணி வரப்போகிற வேர்டு வந்து ப்ளூரலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா. பட் இது வந்து சிங்குலரை தான் ரெஃபர் பண்ணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது தான் இந்த ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஃப்ரேஸ். அப்போ எதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கமிங் பை பஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கரெக்டான யூசேஜ். இங்கிலீஷில் சில வேர்டு வந்து சிங்குலராகவும் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ளூரலில் வரும். அதில் வந்து எஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு உதாரணம் பாருங்கள், இப்போ ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட ப்ளூரல் ஃபார்மும் ஃபர்னிச்சர் தான். ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு வேர்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி லக்கேஜுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லக்கேஜுங்கிற வேர்டுடைய ப்ளூரல் ஃபார்மும் லக்கேஜ் தான், லக்கேஜஸ் அப்படிலாம் கிடையாது. இதே மாதிரி நிறைய எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டாஃப், இதனுடைய ப்ளூரல் ஃபார்மும் ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எங்கள் கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப்க்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஒன் ஆஃப் மை ஸ்டாஃப், ஏன்னா ஸ்டாஃப் ப்ளூரல்லையும் ஸ்டாஃப் தான். ஸோ சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள், ஒன் ஆஃப் மை ஸ்டாஃப் இன் மை கம்பெனி ஹேஸ் காட் ஹிஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லணும். ஹேஸ் தான் வரணும், ஏன்னா சிங்குலர் சப்ஜெக்டுக்கு ஏற்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த ரூல்.
ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வரப்போகிற நவுன் கண்டிப்பாக ப்ளூரலாக தான் இருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம். ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்புறம் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.